இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால், இன்ட்ரோடக்ஷன் டு சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் அண்ட் டிசார்டர்ஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி அண்ட் அப்சஷன்ஸ் அப்படின்னு வந்து அதுதான் தலைப்பு. சரி, இது இந்த தலைப்புக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, சைக்கலாஜிக்கல் டிசார்டர்னா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஸோ உளவியல் ரீதியாக ஏற்படும் கோளாறுகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஸோ அது எப்படி வந்து உளவியல் ரீதியாக கோளாறுகள் நம்ம இடத்தில் ஏற்படுகிறது என்று பார்த்தால், நீங்கள் சைக்காலஜியோட டெஃபினேஷனை பார்த்தீங்க அப்படின்னா, சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் இருக்கும். ஸோ அதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் என்னென்னா, பிஹேவியர் அதாவது நடத்தை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ப்ராசஸ் அதாவது உங்களோட உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செயல்கள்லாம் மன ரீதியாக செயல்படுகிறதோ அது எல்லாமே மென்டல் ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் அதாவது கற்றல், மெமரி ஞாபகம் வைத்திருத்தல், இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். திங்கிங் யோசித்தல், டிசிஷன் மேக்கிங் முடிவு செய்தல், ப்ராப்ளம் சால்விங் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அது எப்படி சால்வ் பண்ணணும் முடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோசிக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்டல் ப்ராசஸ் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் என்றால், பிஹேவியர் மென்டல் ப்ராசஸ் இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவை கடந்து போகும்போது ஏற்படக்கூடிய ஒரு கோளாறு தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நடத்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்துலேருந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அதாவது ஒரு மனிதன் வந்து எப்படி நடந்து கொள்கிறான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தை அப்படிங்கிறோம். அதுதான் ஆங்கிலத்தில் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. மென்டல் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்புறத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ பிஹேவியர் அப்படிங்கிறது வெளிப்புறத்தில் நடக்கிற ஒரு விஷயம், மென்டல் ப்ராசஸ் அப்படிங்கிறது உள்புறத்தில் நமக்குள்ளார நம்மளோட மனதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னாகும் அப்படின்னா, பாதிக்கப்படும் போது ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தை பாதிக்கப்பட்டாலும் சரி, உள்ளார இல்லை உள்ளார நடக்கூடிய அந்த மன ரீதியான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் பற்றி படிக்கிற படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்நார்மல் சைக்காலஜி இல்லை அப்படின்னா சைக்கோபத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமாக சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் பற்றி படிக்கிற படிப்பு அந்த சப்ஜெக்ட் பேர் என்ன அப்படின்னா சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் சைக்காலஜி இல்லைன்னா சைக்கோபத்தாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இந்த உளவியல் கோளாறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் வரும் இவங்களுக்கு தான் வராது அப்படிங்கிறலாம் எதுவும் கிடையாது. வயது ரீதியாக யாருக்கு வேணாலும் வரலாம். பாலினம் அதாவது ஆணுக்கு வரும் பெண்ணுக்கு வரும் எல்லாருக்குமே வரும். ஆணுக்கு வரும் பெண்ணுக்கு வராது, இல்லை பெண்ணுக்கு வரும் ஆணுக்கு வராது அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. உடல் ரீதியாகவும் யாருக்கு வேணாலும் வரலாம், உள்ள ரீதியாகவும் யாருக்கு வேணாலும் வரலாம். வயது பாகுபாடு கிடையாது, பாலினம் பாகுபாடு கிடையாது, இனம் பாகுபாடு கிடையாது, எந்த நாடு அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. இந்த மாதிரி கலாச்சாரம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த பாகுபாடுமே இல்லாமல் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த உளவியல் கோளாறுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ உளவியல் கோளாறுகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருந்தால் உளவியல் கோளாறு அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, உளவியல் செயல் இழப்பு அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சைக்கலாஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கேட்டுங்களா. ஸோ அந்த உளவியல் செயல் இழப்பு, உளவியல் ரீதியாக நம்மளது மனது வந்து பார்த்தீங்கன்னா செயல் இழந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் கோளாறு இருக்கு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் குறைபாடு. நம்ம செய்யக்கூடிய செயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அன்றாட செய்யக்கூடிய செயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குறைபாடு இருந்துட்டு இருக்கும், முழுமை அடையாது. அந்த மாதிரி இருந்தாலும் உளவியல் கோளாறு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சார ரீதியாகவும் அதாவது சமூகம் சார்ந்த விஷயங்கள்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் கோளாறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமாக சொல்லலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சார ரீதியாகலாம் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் கோளாறு வருமா அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பப்படும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா DSM-5 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்தொடர்கிறோம். என்ன அப்படின்னா DSM அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனால் கொண்டு வரப்பட்ட ஒரு மேனுவல், அதாவது டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக்கில் இருந்து தான், அந்த மேனுவலில் இருந்து தான் ஒரு உளவியல் கோளாறுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், எதனால் ஏற்படுகிறது, என்ன என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன், இந்த DSM-5 பத்தி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ உளவியல் குளறு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உளவியல் செயலிழப்பாகவும் இருக்கலாம், செயல்பாட்டில் குறைபாடவும் இருக்கலாம், இல்லை கலாச்சார ரீதியாகவும் இருக்கலாம். கலாச்சார ரீதியாகனு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வரும். அப்படி வந்து பார்க்கும்போது எதை நம்ம பின்தொடரணும், எதை பின்தொடரக்கூடாது, இவங்க ஒன்று சொல்கிறாங்களே அவங்க ஒன்று சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து போகும்போது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா DSM-4. மறுபடியும் சொல்கிறேன் DSM-5. மறுபடியும் சொல்கிறேன் DSM-5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உளவியல் குளறு அதாவது சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸோட வரலாறு நம்ம வந்து பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது வரைக்கும் நான் சொன்ன வரைக்கும் இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்ல எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ டிசீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நோய், டிஸார்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோளாறு. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய கோளாறுகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிசார்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம், டிசீஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம், சைக்கலாஜிக்கல் டிசீஸ்ன்னு சொல்ல மாட்டோம். உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய கோளாறுகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷயங்களை தான் வந்து பாதிப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வரலாறு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ பண்டைய காலம் ஏன்ஷியன் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கலாஜிக்கலாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் கோளாறு ஏற்பட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா பேய் பிடிச்சிருச்சு, யாரோ மந்திரம் வச்சுட்டாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இறையல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமி வந்தது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் கோளாறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. 16 எகிப்தியன் பேப்பிரை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பை வந்து பார்த்தீங்கன்னா குறித்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் பண்ண ஒரு மெட்டீரியலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேப்பிரி அப்படிம்பாங்க. அது வந்து எகிப்தியர்களால் யூஸ் பண்ண ஒரு எழுதுகோள் அப்படி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு எழுதுறதுக்கான யூஸ் பண்ண ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பில் தான் ஃபஸ்ட்டு கிடைக்கிது என்ன அப்படின்னா மூளை பாதிப்படைவது தான் உளவியல் கோளாறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்தார்கள். எதில் இருந்து அப்படின்னா அந்த எகிப்தியர்கள் எழுதி வச்ச அந்த குறிப்பில் இருந்து தான். அதுதான் 16 முதல்ல மூளை தான் காரணம் உளவியல் கோளாறுக்கு அப்படின்னு வந்து ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரேட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மருத்துவத்தின் தந்தை. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தடவை அவரும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா அதாவது பேய் பிடிக்கிறது, இந்த மந்திரம் போடுறது, இதெல்லாம் எதுவும் கிடையாது. உடல் நோய் எப்படி இருக்கோ அதே போன்றதான் மனநோயும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக உருவாகிறது. மூளை கோளாறுனால இயற்கையாக உருவாகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் கோளாறு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிய சிகிச்சைகள் தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது ஃபர்ஸ்ட் முதல் தடவை சொன்னது யார் அப்படின்னா ஹிப்போக்ரேட்ஸ். ஹிப்போக்ரேட்ஸ் யார் அப்படின்னா மருத்துவத்தின் தந்தை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க தத்துவவாதி அதாவது கிரேக்க ஃபிலாசபர் அப்படின்னு சொல்லுவாங்க பிளாட்டோ. அவர் என்ன சொல்றாருன்னா மன ரீதியாக பாதிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னும் அந்த பண்டைய காலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மன ரீதியாக பாதிப்படைகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குற்ற செயல்களை வந்து பார்த்தீங்கன்னா புரிபவர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கிடையாது அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா பிளாட்டோ. அதை மன ரீதியாக பாதிப்படைகிறவங்க குற்ற செயல்கள் புரிபவர்கள் அல்ல, மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னது பிளாட்டோ. அடுத்தது இன்னொருத்தர் அந்த பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து ஒரு விஷயத்த சொன்னது யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். அவர் என்ன சொல்றாருன்னா உடல் ரீதியாக ஏற்படுவது தான் உள்ள கோளாறு அதாவது உளவியல் கோளாறு அப்படின்னு சொல்றாங்க. உணர்வுகள் மற்றும் உள்ளம் காரணம் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாருன்னா ஹிப்போக்ரேட்ஸ் அதாவது மருத்துவத்தின் தந்தை சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து ஃபாலோ பண்றாரு. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒருத்தரும் சொல்லி சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமகால பார்வையில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொதல் இடத்துல சொல்ல வர வேண்டியது யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். சிக்மண்ட் ஃப்ராய்டோட சைக்கோனாலிட்டிக் தியரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைக்கோனாலிட்டிக் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விஷயங்கள் இருக்குது, அதாவது இட், ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு விஷயங்கள் இருக்குது. அந்த இட் அப்படிங்கிறது என்னென்னா பிளஷர் பிரின்சிபல் அதாவது எனக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தேவை, என்னோட தேவைகள் வந்து நான் உடனே பூர்த்தி செஞ்சாகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இருக்கிறது தான், மனதில் எதிர்பார்ப்பு இருக்கிறது தான் இட். இந்த ஈகோ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற நான் அப்புறம் சொல்கிறேன். சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
நீ எதிர்பார்க்கறது ரைட்டா இல்லையா, கரெக்டா இல்லையா, சரியா இல்லையா அப்படிங்கறத பத்தி ஒரு முடிவு எடுக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஈகோ, முடிவை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஈகோ, இந்த முடிவை எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈகோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மூணு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட பர்சனாலிட்டியில, ஒரு மனிதனோட பர்சனாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது. இப்ப இந்த இட், ஈகோ, சூப்பர் ஈகோ இன்னொன்னு நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு எடுத்துக்காட்டோட நான் சொல்றேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மாணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாகம் எடுக்குது, சரிங்களா? இப்போ அந்த தாகம் எடுக்கிறதா நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம், தண்ணி தாகம் எடுக்குது, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த தண்ணி தாகம் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட், ஈகோ, சூப்பர் ஈகோ இது மூணு எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாணவன் என்ன சொல்லுனா எனக்கு தண்ணி தாகம் இப்போ எடுக்குது, நீ தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வற்புறுத்தும், அதுதான் இட். சூப்பர் ஈகோ என்ன சொல்லிடும் அப்படின்னா கிளாஸ் போயிட்டு இருக்குது, கிளாஸ் போயிட்டு இருக்க டைம்ல தண்ணி குடிக்கலாமா கூடாதா, இல்லை ஆசிரியர்கிட்ட அனுமதி பெற்று வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கணுமா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கலாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடும். இந்த ஈகோ தான் டிசைட் பண்ணும் கடைசியில். இட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செஞ்சிருச்சு, ஈகோவும் சூப்பர் ஈகோவும் ஒரு வேலையை செஞ்சிருச்சு, இந்த ஈகோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணும் என்ன அப்படின்னா ஆசிரியர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தண்ணி குடிச்சா என்ன என்ன நினைப்பாங்க, இல்லை இந்த இந்த மணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ அப்படிங்கும்போது அந்த ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் கேட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பிளே பண்ணுதோ, அதாவது எப்படி செயல்படுதோ அதை பொறுத்து தான் அவனோட பர்சனாலிட்டி டிசைட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, அதாவது ஆசிரியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அனுமதி பெற்று தான் தண்ணி கொடுக்கணும், இல்லை எனக்கு தண்ணி தாகம் எடுத்துருச்சு உடனே எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிடணும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும், சரிங்களா? அந்த நேரத்துக்கு அந்த சூழ்நிலையில் அவன் எந்த அளவுக்கு தாகமா இருக்கிறான், இல்லை எந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவனோ இல்லை அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களோ வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த சைக்காலஜிக் தியரி பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனோட ஆளுமை அதாவது பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயங்களும் சேர்ந்து தான் முடிவு பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி குடிக்கிற விஷயத்துல மட்டும் கிடையாது, முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களையும் வந்து குழந்தை பருவத்தில் ஒரு அஞ்சு அஞ்சு விதமான ஸ்டேஜஸ் வந்து இருக்கும், ஓரல், ஆனல், ஃபாலிக், லேட்டன்சி, ஜெனிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விதமான ஸ்டேஜஸ் இருக்கும். இது அஞ்சு ஸ்டேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா 12 வயதுக்குள் ஏற்படக்கூடிய அனுபவங்கள். ஸோ இந்த ஓரல், ஆனல், ஃபாலிக், லேட்டன்சி, ஜெனிட்டல் இந்த அஞ்சு ஸ்டேஜஸும் ஒரு குழந்தை பருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தை வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவோ இல்லை அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ கடந்து வருகிறதோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஆளுமை பிற்காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்னது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பொதுவாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது, சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்னோட கருத்துக்களை தான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆரம்பிச்சதான் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக எப்படி கோளாறுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லியிருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பருவங்களையும் தாண்டி வரும்போது அவங்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அவங்க சந்திக்கின்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல விஷயங்களா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாகவும், இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆங்ஸைட்டி அதாவது கவலை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார ஏற்படும். அது ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் தனக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் நடக்கும் போது அதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேற விதமான செயல்களை வந்து ஈடுபடுறதா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறாரு. அந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சரியான செயல்களை சரியான விதத்தில் செய்யாமல் வேறு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டத்தை செலுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது நம்மளோட ஆள் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டே வரும். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இடர்பாடுகள் சேர்ந்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி அஃபெக்ட் ஆகி
ஏற்படக்கூடிய விஷயங்களை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா உளவியல் கோளாறுகள், அதாவது சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லியிருக்காரு. சரிங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சமகால பார்வையில வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா வில்ஹெல்ம் வூண்ட். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதலில் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி அதாவது உளவியல் ரீதியாக ஒரு ஆய்வறையை ஏற்படுத்தி லேப்ல அதாவது லேப் சைக்காலஜிக்கல் லேப்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா, அதை வந்து ஏற்படுத்தி உளவியல் ரீதியாக எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியான டெஸ்ட் இல்லைன்னா வந்து குவஷ்சினர்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ரைட்டுங்களா, அதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணி சயின்டிஃபிக்காக அதாவது விஞ்ஞானபூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லேபை வந்து ஒரு ஆய்வறையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியவர் வந்து தான் பார்த்தீங்கன்னா வில்ஹெல்ம் வூண்ட். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கு ஆகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வறையில் வச்சு நம்ம அந்த உளவில் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உளவில் ரீதியாக பாதிப்படைஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக நமக்கு தெரிய வரும் அப்படின்னு வந்து சொன்னது முத யாருன்னா வில்ஹெல்ம் வூண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவான் பாவ்லோவ். இவான் பாவ்லோவோட முக்கியமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு முக்கியமான ஒரு உளவில் ஈடுபாடு அப்படிங்கிறது என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங் சொல்லி சொல்றோம் ரைட்டுங்களா. ஸோ அந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் பத்தி நீங்க ஆல்ரெடி நீங்க சைக்காலஜியில பேசிக் சைக்காலஜிலயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உளவியல படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நாயை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாரு. அந்த சாப்பாடு கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த சலவேஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கும். அந்த உமிழ்நீர் சுரக்கிறது வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா அந்த சாப்பாடு வைக்க வரவரோட கால் தடங்கள் கேட்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த நாய்க்கு வந்து அந்த உமிழ்நீர் அப்படிங்கிறது சுரக்க ஆரம்பிச்சிருக்கு சாப்பாடு கொண்டு வரதுக்கு பின்னாடியே. இதை வந்து பார்த்தீங்கன்னா இவான் பாவ்லோவ் நோட் பண்ணிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கால் தடங்கள் சாப்பாட்டோட வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து கோர்வையா சேர்ந்திருக்கா அதனால சுமிழ்நீர் சுரக்குதா இதை நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஒரு மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங். அந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சாப்பாட்டை பெல்லோட வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணிருப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்துட்டு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் சாப்பாடு வந்து அந்த நாய்க்கு வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெல் அடிக்கிறது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிருது அப்படின்னா மணி அடிச்சா மட்டுமே அதாவது சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தா உமிழ்நீர் சுரந்துட்டு இருந்தது, மணி அடிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சது யாருதான் இவன் பாவ்லோவ். இதுக்கு பேர் இந்த டெக்னிக் பேர் என்ன அப்படின்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங். இதை எதுக்கு சொல்ல வர அப்படின்னா இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இன்னோட தொடர்பு படுத்தி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நடத்தையில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சது யாருன்னா இவான் பாவ்லோவ். ஸோ இந்த சமகால பார்வையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை அறியாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈடுபடுத்திட்டு இருக்கிறோம் சரிங்களா. நிறைய விஷயங்களும் இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் டெக்னிக் மூலமா நம்ம கத்துக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா இன்னோட தொடர்பு படுத்தி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உளவியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் வந்து எப்படி வந்து உருவாச்சு உளவியல் ரீதியாக கோளாறுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உருவானது எப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாறுகள் இருந்தால் தான் நம்மளே பார்த்துக்க முடியும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருப்பாங்க இதனால இந்த மாதிரி கிரிட்டிசிசம்ஸ் அதாவது ஃபிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தத்துவவாதி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் ரீதியாக உயிரியல் ரீதியாக இருப்பவர்கள் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஏற்பட்ட கேள்விகளுக்கும் பதில்களுக்குமான ஒரு துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல வரோம். அதாவது ஃபிலாசபர்ஸ் அதாவது தத்துவியல் இருக்கிறவங்களோட தத்துவவாதி அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சில கேள்விகளை வந்து எழுப்புறாங்க ஆனா அவங்களுக்கு பதில் இல்லை. அந்த பதில்கள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா உயிரியல் ரீதியாக அதாவது ஃபிசிஷியன்ஸ்ன்னு சொல்றோம் ஃபிசியாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த உயிரியல் ரீதியாக படிப்பவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் இருக்கு. ஆனால் இந்த ஃபிலாசபர்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபிசியாலஜியை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட துறையை சார்ந்தது தான் இந்த படிப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த கொண்டாட முடியாது. ஏன் அப்படின்னா இவங்கள்ட்ட இருக்கிறது கேள்விகள் அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதில்கள். ஸோ இது ரெண்டு சேர்ந்து உருவாகிற ஒரு துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்காலஜி அதாவது வரலாறு உளவியல் வரலாறு. இதிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உளவியல் கோளாறுகள் அதாவது சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா
ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் மாடல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உளவியல் மாதிரிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதில் முதல் விஷயம், முதல் மாடல், அதாவது முதல் மாதிரி என்ன அப்படின்னா சைக்கோடைனமிக் மாடல் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது குழந்தை பருவ அனுபவங்கள், ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சைக்காலஜிக் தெரியல, அந்த குழந்தை பருவ அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் அந்த பர்சனோட பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உருவாகும்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்ன மாதிரி இட் ஈகோ சூப்பர் ஈகோ. இந்த இட் ஈகோ சூப்பர் ஈகோக்குள்ள ஏற்படக்கூடிய மோதல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் கோளாறாக மாறுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோடைனமிக் மாடலை வந்து சொல்றாங்க. அடுத்த மாடல் என்ன அப்படின்னா பிஹேவியரல் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சுற்றுச்சூழலில் எதிர்வினைகளை கற்று அனுபவம் அடைதல், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆப்ரன் கண்டிஷனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தியரிஸ் இருக்கும் உங்களுக்கு. நான் இவான் பாவலை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல்ல நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கிறோமோ, எதிர்வினைகள் என்னென்ன இருக்கோ, நம்ம ஒரு விஷயம் செய்ய போய் என்னென்ன எதிர்வினைகள் இருக்கோ, ஓ இந்த விஷயங்கள் இப்படி செஞ்சா இந்த மாதிரி எதிர்வினை இருக்கு, அப்ப இந்த விஷயத்த இந்த மாதிரி தான் செய்யணும், இந்த விஷயத்த இந்த மாதிரி தான் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்காலஜியோ இல்லை பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தெரியாமையே நம்மளை அறியாமையே இந்த விஷயத்தை கிளாசிக்கல் கண்டிஷனிங் டெக்னிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கும், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் மாடல் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோடைனமிக் மாடல், அடுத்து சொன்னது பிஹேவியல் மாடல், மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காக்னிட்டிவ் மாடல், அதாவது காக்னிட்டிவ் மாடல் என்ன அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த காக்னிட்டிவ் அப்படிங்கிறது என்ன முதல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காக்னிஷன் அப்படிங்கிறது காக்னிட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மென்டல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உள்ள ரீதியாக என்னென்ன செயல்பாடுகள் நடக்கிறதோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காக்னிஷனும் சொல்லலாம், மென்டல் ப்ராசஸ் சொல்லலாம். அதை தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். உளவியல் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர் மென்டல் ப்ராசஸ் இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா சொல்லியிருந்தேன். அந்த பிஹேவியர் ஆகட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ப்ராசஸாக இருக்கட்டும், இது ரெண்டும் சேர்ந்து இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் தான் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ், அதாவது உளவியல் கோளாறுகள் வருது அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அந்த மென்டல் ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டேர்மில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் வந்து குழம்பிக்க வேண்டாம். மென்டல் ப்ராசஸோட இன்னொரு வேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா காக்னிஷன், காக்னிட்டிவ் மாடல், அந்த மூணாவது மாடல் தான் காக்னிட்டிவ் மாடல். அதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த உளவியல் கோளாறுகள் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா நம்ம எப்படி யோசிக்கிறோம், எப்படி செயல்படுறோம், இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ளம் சார்ந்த செயல்பாடுகள் தானே, எப்படி யோசிக்கிறோம், எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம், எப்படி ஒரு பிரச்சனையை தீர்க்கிறோம், எப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய கோளாறுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் கோளாறாக மாறுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் மாடலில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோசியோ கல்ச்சுரல் மாடல், அதாவது சமூக கலாச்சார காரணிகளால் ஏற்படக்கூடிய ஒரு கோளாறுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் கோளாறுகள்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அதாவது சமூக கலாச்சாரங்களாலையும் உளவியல் கோளாறுகள் ஏற்படலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோசியோ கல்ச்சுரல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த நாலு தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா மாடல் எல்லா மாதிரிகள் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா சைக்காலஜின்னு என்னன்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் உளவியல் கோளாறுகள் அப்படின்னு என்ன சொல்கிறதும் இந்த நாலு மாதிரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது, சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் கோளாறுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரிகளும் வரணும்னு சொல்லுவாங்க. சமூக கலாச்சார காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நடத்தை சம்மந்தப்பட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சமூகம்தான் காரணம், கலாச்சாரம் தான் காரணம்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் சைக்கோடைனமிக் மாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி டிசைட் பண்ணுது, உளவியல் கோளாறுகள் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் அவங்களோட வியூஸை சொல்லிட்டு இருக்கிறனால எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி இந்த கோளாறு, இந்த உளவியல் கோளாறு, இந்த சைக்காலஜிக்கல் டிசார்டர் அப்படின்னா இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணிகள், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உரிய மருத்துவ சிகிச்சைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் DSM-5 டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6வது வருஷன், அதாவது 6வது பதிப்பும் வந்துருச்சு, ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா 5வது பதிப்பை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷனால் உருவாக்கப்பட்டதான் இந்த DSM-5. அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா
இந்த உளவியல் கோளாறுகளை பத்தி பாத்தீங்கன்னா பட்டியல் போட்டிருக்கிறது எது இந்த விஷயம் அப்படின்னா ICD-10 அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ICD-11 வந்திருக்கு. ICD-10 அப்படிங்கிறது என்னன்னா இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரை கொடுத்தது அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ DSM-5 அப்படிங்கிறது அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் கொடுத்தது. ICD-10 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்தது. இந்த ரெண்டையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா உளவியல் கோளாறுகள் அதாவது சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸோட காரணிகள், சிகிச்சைகள், இன்னும் அறிகுறிகள் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ரெண்டையும் தான் ஃபாலோ பண்ணுறோம். பெரும்பாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா DSM-5 அதாவது டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ் தான் நம்ம இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரணங்கள் அதாவது உளவியல் கோளாறுகள் அந்த சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் ஏற்படுறதுக்கான காரணங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா முதல் காரணங்கள் என்னன்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது உயிரியல் காரணங்கள்னு சொல்லி சொல்லலாம். உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரைட்டுங்களா. நம்மளோட உடலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அதாவது வேதியியல் மாற்றங்கள் வேதியியல் பொருட்கள் நிறைய வந்து சுரக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை தான், கம்மியாக சுரந்தாலும் பிரச்சனை தான் ரைட்டுங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் ரீதியாக ஏற்படு உயிரியல் ரீதியாக இருக்கக்கூடிய காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் கோளாறுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணங்களாக அமையலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜெனிட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பரம்பரை ரீதியாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் சரிங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தாத்தா பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக ஏதாவது கோளாறுகள் இருக்கிறது அப்படின்னா அது வந்து உளவியல் ரீதியாக தாத்தா பாட்டிக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாக்கும் வரலாம், அந்த அப்பா மாட்டிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கும் வரலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெரிடிட்டி. ஜெனிட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் சேர்ந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரணு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. அந்த குரோமோசோம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 23+23 அந்த 46 குரோமோசோம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபால்ட் இருந்தாலோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் இருந்தாலோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உளவியல் கோளாறுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டுமே கிடையாது, ஒரு குழந்தை உருவாகிறதுல இருந்து மட்டுமே கிடையாது, ஒரு குழந்தை பிறக்கிறது மட்டுமே இருந்து கிடையாது, ஒரு குழந்தை வளருகின்ற சமூகம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம்தான் உளவியல் கோளாறுகள் ஏற்படுவதற்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி மதிப்பிடுவாங்க, அதாவது எப்படி அசஸ்மெண்ட் அதாவது டெஸ்ட் எப்படி பண்ணி பார்ப்பாங்க அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த இந்த மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக கோளாறு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மதிப்பிடுவாங்கன்னா உளவியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க ரைட்டுங்களா. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு உடம்பு முடியல அப்படின்னு வந்து டாக்டர்கிட்ட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுவார், இந்த பிளட் டெஸ்ட் எடுங்க, யூரின் டெஸ்ட் எடுங்க, இந்த மாதிரி பலதரப்பட்ட டெஸ்ட் இருக்கு, ECG அந்த மாதிரி டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரியே சைக்கலாஜிக்கலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா டிசார்டர்ஸ் அதாவது உளவியல் கோளாறுகள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அந்த டெஸ்ட்டை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாகத்தில் பார்ப்போம். ஸோ அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேப்பர் பென்சில் யூஸ் பண்ணி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லேப்ல அதாவது ஆய்வுக்கூடத்தில் வந்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சில அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அப்பாரட்டஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்படின்னு போகிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேர்கணல் மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு உளவியல் ரீதியாக கோளாறு இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உளவியலாளரை வந்து சந்திச்சு வந்து ஒரு தனிநபர் வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா ICD-DSM-5 இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தனிநபர் வந்து தன் இடத்துல அதாவது உளவியலாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் இந்த DSM-5 ICD-10 வந்து பார்த்தீங்கன்னா எதில் சொல்ல வராங்க, எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, எந்த சைக்கலாஜிக்கல் டிசார்டர் கீழே வந்திருக்கு அறிகுறிகளா அப்படின்னு பார்த்துட்டு அதில் தான் அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க இந்த தனி நபருக்கு இந்த மாதிரியான உளவியல் கோளாறு இருக்கு அப்படின்னு வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பிடுதல் அதாவது அசஸ்மெண்ட் உள்ள கோளாறுல வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பிடுதல் வந்து பார்த்தீங்கன்னா வகைகள் நிறைய இருக்குது. எப்படி அப்படின்னா முதல் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூளை படங்கள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இந்த சிடி ஸ்கேன் MRI எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளை எப்படி செயல்படுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா படம் பிடித்து காமிக்கும். இந்த சிடி ஸ்கேனாக இருக்கட்டும் MRI ஸ்கேனாக இருக்கட்டும் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளையில் ஏற்படக்கூடிய கோளாறுகள்னால உளவியல் கோளாறுகள் வருதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும்.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூரோ கெமிக்கல், அதாவது நரம்பியல் வேதியியல் காரணங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கோளாறுகள் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கோளாறுகள் இருக்கா, அதாவது உளவியல் கோளாறுகள் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூரோ சைக்காலஜி, அதாவது நரம்பியல் உளவியல், நரம்பியல் ரீதியாக உளவியல் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு வந்து பார்க்கலாம். இது எல்லா இந்த மூணு என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த பிரெயின் இமேஜரி, நியூரோ கெமிக்கல், நியூரோ சைக்காலஜிக்கல், இந்த மூணு என்ன சொல்றோம் அப்படின்னா பயாலஜிக்கல் அசஸ்மெண்ட், அதாவது உயிரியல் மதிப்பிடுதல் அப்படிங்கிற ஒரு வகைக்குள்ளார கொண்டு வரும். அடுத்தது இன்னொரு வகை என்னதுன்னா, அடுத்த வகை தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட், அதாவது உளவியல் ரீதியாக மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்றது. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா நேர்காணல், அதாவது இன்டர்வியூ அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. அந்த இன்டர்வியூ மூலிமா, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போவாங்கல்ல, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரீதியாக ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது ஒரு உளவியலாளர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு போயிட்டு நேர்காணலுக்கு போவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மெத்தட், அதாவது முதல் அசஸ்மெண்ட், மதிப்பீடு செய்யறது எப்படி வந்து உளவியல் ரீதியாக கோளாறு இருக்குதா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் முதல் மெத்தட் அதுதான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் டெஸ்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் சோதனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உளவியல் சோதனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன பேப்பர், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சு மெஷர் பண்ணி பார்க்கறது. இன்னொரு விதமும் இருக்குது மூணாவது என்ன அப்படின்னா அப்சர்விங் பிஹேவியர், அதாவது நடத்தையை கவனித்தல். நான் ஏற்கனவே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர் அப்படிங்கிறது ஒரு தனிநபரோட வெளிப்புற தோற்றத்துல எப்படி நடந்துக்கிறாங்க, வெளிப்புறத்துல எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளால கணிக்க முடியுது, பார்க்க முடியுது அப்படின்னா அதுதான் நம்ம பிஹேவியர் அப்படின்னு சொல்றோம். அந்த பிஹேவியரை கவனிச்சும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ணலாம். அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உளவியல் மாணவர்கள் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்னை பார்த்து ஏதாவது சொல்ல முடியுமா, என்னை பார்த்த உடனே ஏதாவது சொல்லிட முடியுமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் கண்டிப்பா நான் சொல்றேன், டெஃபினேஷன் சைக்காலஜிக்கல் டெஃபினேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர் மென்டல் ப்ராசஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ பிஹேவியர் அதாவது நடத்தை ரீதியாக ஒரு மனிதனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கணிச்சிடலாம், இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பாதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ப்ராசஸ், அதாவது உள்ளார ஒரு மனிதன் கூட உள்ளார ஏற்படக்கூடிய செயல்பாடுகள். அந்த உள்ளார ஒரு மனிதனுக்குள்ளார உள்ளார என்னென்ன செயல்பாடுகள் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கணிக்க முடியாது. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட், அதாவது சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா சோதனைகள் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணி பார்த்து அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ண முடியும். ஸோ எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் நம்ம வந்து பிஹேவியர் வச்சு ஒரு 50% தான் வந்து பாத்தீங்கன்னாலும் ஒரு மனிதனை பத்தி கணிக்க முடியுமே தவிர 100% கணிக்கவே முடியாது. ஸோ பார்த்த உடனே சொல்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து பாத்தீங்கன்னா சரியாகவும் இருக்கலாம், பாதி வந்து தவறாகவும் இருக்கலாம். ஆனால் அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு பர்சனோட பிஹேவியர் பத்தி ரீட் பண்ண தெரியுது, ஒரு நடத்தை வந்து என்னால வந்து படிக்க முடியுது, அதை வச்சு ஒரு பர்சன் நான் இப்படிதான் அப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று நீங்க ஒரு ஒரு பர்சனோட ஒரு இண்டிவிஜுவலோட நடத்தையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது அவங்க வந்து தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லிடுவாங்க, ரைட்டா இருந்தாலும் ஒத்துப்பாங்களா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குவஷ்சன் மார்க் தான் சரிங்களா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க சொல்ற விஷயம் அவங்கள்ட்ட இல்லாம கூட இருக்கலாம், ஆனால் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சுறாங்க அப்படின்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி நபர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உளவில் ரீதியான கோளாறுகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால யார் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட சைக்காலஜி படிக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னை பார்த்து ஏதாவது சொல்ல முடியுமா, பார்த்த உடனே ஏதாவது சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படிதான் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி படிக்கிறீங்க அப்படிங்கிறது வேண்டி எதுவும் சொல்லிட வேண்டாம். ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்கலாம், ரெண்டு விதமான பாதிப்புகள் நடக்கலாம். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பிடுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விதமாக தான், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பீடு செய்ய முடியும். இந்த உளவியல் ரீதியாக தானே கோளாறுகள் ஏற்படுது, நம்ம ஏன் உயிரியல் ரீதியாக அதை பயாலஜிக்கலாக ஏன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உடலும் வந்து பார்த்தீங்கன்னா உடலும் உள்ளமும் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று இணைந்தது தான், தனிப்பட்ட விஷயங்கள் கிடையாது. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா மெயினான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மூளை எப்படி செயல்படுது, மூளையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாதான் உள்ள ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட்ஸ், அதாவது உள்ள கோளாறுகள் சம்பந்தமான மதிப்பிடுதல் அப்படிங்கிறது வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் வகை உளவியல் வகைன்னு சொல்லிட்டு ரெண்டு வகைகளாக வந்து பிரிச்சிருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ஆன்சைட்டி, ஃபியர்,
பேனிக் அண்ட் அப்சஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாதிக்கு நம்ம போக போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது மறுபடியும் சொல்கிறோம், இது வரைக்கும் நம்ம பார்த்து சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம் தான் நம்ம பார்த்தோம், ஒரு முன்னுரை அப்படின்னு சொல்லலாம், இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம். இதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம போக போகிறது, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த தலைப்புகள் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் அண்ட் டிசார்டர்ஸ் ஆஃப் ஆன்சைட்டி அண்ட் அப்சஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த டாபிக்ல அடுத்த பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி, ஃபியர், பேனிக், அப்சஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா ஆன்சைட்டினா என்ன, ஃபியர்னா என்ன, பேனிக்னா என்ன, இந்த குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். மூணும் ஒன்றோட ஒன்று மாறுபட்டது தான், மூணுமே ஒன்று கிடையாது. ஏன்னா எது கேட்டாலும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயம் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை தான் சொல்லுவோமே தவிர, ஃபியராக இருக்கட்டும், பேனிக்காக இருக்கட்டும், ஆன்சைட்டி இருக்கும், எடுத்த உடனே வந்து சொல்கிறது பயம் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர, பட் மூணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுதல்கள் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது, என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இதை சொன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி இந்த மூணுக்கான வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத சொன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வகைகள் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஏற்படுது அப்படிங்கிறலாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா புரிய வரும். நல்லா கவனிச்சுங்க. இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவலை, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம ஆன்சைட்டி கூட நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பயம்னு நினச்சிக்கிறோம் சில டைமில். ஆன்சைட்டி அப்படிங்கிறது கவலை மட்டும்தான். ஃபியர் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பயம், சரிங்களா. அடுத்தது பேனிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பீதி அடையாதல், பயம் கிடையாது. இதை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சைட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பயம், ஃபியர் அப்படிங்கிறது சாரி ஆன்சைட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவலை, ஃபியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பயம், பேனிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பீதி அடையுதுன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மூணையும் தான் பார்க்க போகிறோம். இதனால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்சைட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கவலை, ஆன்சைட் அப்படிங்கிறது கவலை அப்படின்னு அர்த்தம். அதாவது நாள்தோறும் வாழ்க்கையின் நிலைமையை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா கவலை அடைகிறது. என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி, அதாவது கவலை அடைதல்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு விஷயத்திலையும் நடக்கும். எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பரீட்சை எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலை ஏற்படும், நம்ம பரீட்சை எப்படி எழுதுவோமோ எழுத மாட்டோமோ அப்படின்னு. ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா, நேர்காணலுக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு வேலைக்கு நேர்காணலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறீங்க அப்படின்னா லேட் ஆகுது, இல்லை சிக்னல் எப்போ விழுகும் அப்படிங்கிற ஒரு ஆன்சைட்டி கவலை இந்தமாரி நமக்குள்ளே வரும். சார் இந்த டிராஃபிக்கில் நிற்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவலை வருமானா, கண்டிப்பாக வரும். நம்மளை அறியாமல் நம்ம உடல் உள்ள ரீதியாக நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டார்கெட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிச்சிடணும், இந்த விஷயத்தை இன்னைக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கும் போதோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி அப்படி, அதாவது கவலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி நம்ம சொல்கிறோம். இந்த ஆன்சைட்டி அது இந்த கவலை அப்படிங்கிறது எப்போ வந்து குறையும் அப்படின்னா எப்போ வந்து நம்ம வந்து அந்த கவலை ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மாறுதோ இல்லைன்னா மறையுதோ அப்போ தான் இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மறையும். உதாரணத்துக்கு ஏற்கனவே நான் சொன்னது என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரீட்சை எழுத போகிறீங்க, பரீட்சை எழுத போகும்போது ஒரு கவலை இருக்கும். ஆனால் பரீட்சை எழுதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட அந்த கவலை அப்படிங்கிறது இருக்காது, உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு, நல்ல ஒரு உணர்வு வந்து உங்களுக்குள்ளே இருக்கிறது தெரியும். அந்த பரீட்சை எழுத போகிறதுக்கு முன்னாடி இருந்த உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா பரீட்சை எழுதுனதுக்கப்புறம் இருக்காது. அதுதான் அதுதான் சொல்லும். இதே ஒரு இன்டர்வியூ நேர்காணலுக்கு போகிறதா இருக்கட்டும், அங்கேயும் இப்படி தான். என்ன ஆகும் அப்படின்னா இந்த நேர்காணல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு உணர்வு இருக்கும், நேர்காணல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு உணர்வு இருக்கும், ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் இருக்கும். ஸோ அந்த ஆன்சைட்டி அந்த கவலை அப்படிங்கிறது எப்போ போகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவலை ஏற்படக்கூடிய காரணங்கள் இல்லைன்னா வந்து என்னென்ன செயல்கள் இருக்கோ அதெல்லாம் மாறும்போதோ மறையும் போதோ தான் அந்த கவலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடியும். இல்லை அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கவலை ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருது. அப்படி முடியாத போது என்ன ஆகுது அப்படின்னா அதுதான் ஆன்சைட்டி டிசார்டர்ஸ், அதாவது கவலை தரக்கூடிய கோளாறுகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக நம்ம சொல்றோம். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையா மாறுது. அந்த ஆன்சைட்டி வந்து கவலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கவலை அப்படிங்கிறது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போயிடணும் அப்படின்னா அந்த கவலை ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மறையும் போது மாறும்போது போயிடணும். போகாத போது அது கண்டினியூ ஆகுது, அந்த சூழ்நிலைகளும் போயிடுச்சு மாறிடுச்சு, இருந்தாலும் கவலை அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது அப்படின்னா தொடருது அப்படின்னா அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக கோளாறுகள் ஒரு மனிதனிடத்தில் ஏற்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர், பயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, அந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து குறைக்கிது அப்படின்னா
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும். அதுதான் ஃபியர், அதாவது ஆங்கிலத்தில் அது வந்து ஃபியர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியருக்கு, அதாவது பயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவலை ஏற்படும், அதை நினைத்து அது தெருவுக்கு போனால் நாய் குலைக்குமே, நாய் நம்மளை கடிச்சிருமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலை ஏற்படுதுன்னா அதுதான் ஆன்சைட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ரெண்டுக்கும் மாறுதல் வேறுபாடுகள் இருக்குது. ஆன்சைட்டினா கவலை மட்டுமே, அதாவது நினைத்து பார்த்தே நமக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பீதி அடை, அதை நினைத்து பார்த்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோளாறுகள் கொண்டு வரதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டின்னு சொல்கிறோம். இதே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பீதி அடைதுன்னு சொல்கிறோம். அதாவது ஒருவர் தன்னுடைய நிலையை இழப்பது, கட்டுப்பாட்டை இழப்பது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பரீட்சை எழுத போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ பரீட்சை எழுத போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, படித்த கொஷின்ஸ் வந்திருக்கா இல்லை கொஸ்டின் பேப்பர் ஏதாவது மாறி வந்திருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கொஸ்டின் பேப்பரில். அதை பார்த்த உடனே அது என்ன ஏதுன்னு படிக்காமல் பரபரப்பாகி வேர்த்து மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்குலாம் சில பேர் போவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டை இழப்பது அப்படின்னு அர்த்தம், அதாவது பீதி அடைதுன்னு அர்த்தம். இந்த மூணு தான் இதுக்கு வித்தியாசம். இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா காரணிகளாக வந்து பார்த்தீங்கன்னா அமையுது. எதுக்கு அப்படின்னா உளவியல் ரீதியான கோளாறுகள் வருவதற்கு. அதில் முதல் விஷயம்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோபியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபோபியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இர்ரேஷனல் ஃபியர், அதாவது அளவுக்கு மீறின பயம். நல்லா நான் வச்சுங்க, வெறும் பயம் அப்படின்னா ஃபியர், இர்ரேஷனல் ஃபியர் அதாவது பகுத்தறிவற்ற பயம் இல்லைன்னா அளவிற்கு மீறிய பயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அளவுக்கு மீறின பயம் இல்லைன்னா பகுத்தறிவற்ற பயம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா உளவியல் கோளாறு அப்படின்னு சொல்றோம். அந்த உளவியல் கோளாறுக்கான பேர் என்ன அப்படின்னா ஃபோபியா அப்படின்னு சொல்றோம். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது ஒரு தெருவில் நாய் வந்து இப்போ இருக்கு, நம்ம ஒரு தெருவில் போகும்போது நாயை பார்த்தோன்னா பயப்படுறோம் அப்படின்னா அது ஃபியர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோபியா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உளவியல் ரீதியாக கோளாறுகள் இருப்பது, ஃபோபியா அப்படிங்கிற ஒரு கோளாறு இருக்குது அப்படின்னா அந்த உளவியல் ரீதியாக கோளாறு அந்த ஃபோபியா இருக்கிற பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய் என்று சொன்னாலே, அந்த நாய் என்று யாராவது சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் அப்படிங்கிறது வந்துடும். அது தவறு தானே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பர்சன் செய்யக்கூடியது கிடையாது, அதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபியர் அப்படின்னா நாயை பார்த்து பயப்படுறது, ஃபோபியா அப்படிங்கிறது நாயின்னு சொன்னாவே பயப்படுறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோபியா. இந்த ஃபோபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகைகள் இருக்குது. எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா DSM-5, நான் ஏற்கனவே சொன்னது அதுதான், எந்த ஒரு டிசார்டர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் கோளாறுகள் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் நம்ம பார்த்தாலும் நம்ம எதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா DSM-5 ICD-10, பெரும்பாலும் நம்ம DSM-5 தான் ஃபாலோ பண்ணுறோம். இங்கேயும் நான் DSM-5-லிருந்து வந்த காரணிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து அறிகுறிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சைகளாக இருக்கட்டும் அதை தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன், சொல்ல போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா DSM-5 அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான ஃபோபியாக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபோபியா என்ன அப்படிங்கிறத நான் விரிவிக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஃபோபியா, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஃபோபியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஃபோபியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து துணை வகைகள் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே DSM-5-லிருந்து நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான், சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஃபோபியா, ஸ்பெசிஃபிக் அப்படின்னாவே என்ன அப்படின்னா குறிப்பிட்ட ஏதோ ஒரு விஷயத்தினால ஏற்படக்கூடிய அளவுக்கு மீறின பயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபோபியாஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வகை இல்லை, முதல் வகை என்ன அப்படின்னா அதாவது விலங்குகளை பார்த்து பயப்படுறது, இது வந்து ஒரு வகையான ஸ்பெசிஃபிக் ஃபோபியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பல்லி பார்த்தா பயம், சில பேருக்கு பல்லின்னு சொன்னாவே பயம், சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி நாய் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், சில பேத்துக்கு பாம்பு இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் இந்த விலங்குகள்னால விலங்குகளை பற்றி நினைச்சாலோ இல்லை விலங்குகளை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாலோ ஏற்படக்கூடிய பயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஃபோபியா. அது முதல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், அதாவது விலங்குகள்னால ஏற்படக்கூடியது. ரெண்டாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சூழல்னால வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஃபோபியா, அதாவது அளவுக்கு மீறின பயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபோபியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா தண்ணி, சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தாவே பயப்படுவாங்க, தண்ணின்னு சொன்னாவே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலோ இல்லை ஆறோ இல்லை அருவியோ இந்த பற்றி நினைக்கும் போதோ அதை பற்றி பேசும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உயரம், ரொம்ப உயர உச்சிக்கு ஒரு மலை உச்சிக்கு போனாலோ இந்த மாதிரி மலை அப்படிங்கிறது ஒரு இயற்கை சூழல் தானே, அந்த இயற்கை சூழல் அந்த மலை உச்சிக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் ஏற்படும் மலைன்னு சொன்னாவே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சியை நினச்சி மலைன்னு சொன்ன உடனே அந்த மலை உச்சியை நினச்சி கீழே எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படின்லாம் நினச்சி பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடி மின்னல்
இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து இரண்டாவது வகை ஸ்பெசிஃபிக் ஃபோபியாவில், ரெண்டாவது வகை நேச்சுரல் என்வாயன்மெண்ட். மூணாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் ஊசி காயம் சம்மந்தப்பட்ட ஒரு வகை, அதாவது பிளட் இன்ஜெக்ஷன் இன்ஜுரி. இதை பற்றி அதாவது பிளட்டை பார்த்தாலே மயக்க மூட்டை விழுந்துருவாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைனா ரத்தத்தை பற்றி பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ஊசி போடுறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க, ஊசி போடுறத பற்றி பேசினாலும் ரொம்ப பயப்படுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டைப் இன்ஜுரி, அதாவது காயம் அடையிறதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா காயம் அடைஞ்சிரணும்னு பயப்படுறதோ, இல்லைனா காயம் அடைஞ்சவங்க வேற யாருக்கோ காயப்பட்டிருக்கோம் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பதறிடுவாங்க, அதாவது பீதி அடைஞ்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து மூணாவது டைப், அதாவது மூணாவது வகை பிளட் இன்ஜெக்ஷன் இன்ஜுரி இல்லைனா ரத்தம் ஊசி காயம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. நாலாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனல், அதாவது சூழ்நிலை காரணமாக ஏற்படக்கூடிய அளவுக்கு மீறின பயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்தை கடந்து போகும்போதோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கத்தை கடந்து போகும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் ஏற்படும். இது வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். சில பேருக்கு வந்து பெரும்பாலானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுரங்கத்துக்குள்ளார போகும்போது நம்ம இந்த சுரங்கத்துக்குள்ளார போடுறோமே அந்த பக்கம் நல்லபடியாக வந்துருவோமா அப்படிங்கிற பயம் இருக்கிறது நார்மல் தான். ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக் ஃபோபியா, இந்த சிச்சுவேஷனல் ஸ்பெசிஃபிக் ஃபோபியாஸ்னால பாதிப்படைஞ்சவங்க சுரங்கத்தை பற்றி பேசினாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மீறின பயம் வர ஆரம்பிச்சிடும், அதனால அவங்களோட அன்றாட வாழ்க்கைகள் கூட பாதிக்கப்படையும். இது வந்து நாலாவது வகை, அதாவது சிச்சுவேஷனல் ஸ்பெசிஃபிக் ஃபோபியாவில் சிச்சுவேஷனல் அப்படிங்கிறது நாலாவது வகை. அடுத்து அந்த அஞ்சாவது வகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதர்ஸ், இது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த அஞ்சாவது வகையில் கொண்டு வந்துடுறாங்க. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் வெடிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறின பயம் வந்துடும், இல்லைனா பலூன் எங்காச்சும் பார்த்தா பயம் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உரத்த ஒளி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்தமாக ஏதாவது சத்தம் கேட்குது, மிஷின் சத்தமாக இருக்கட்டும் இல்லாதான் ரொம்ப பாட்டு சத்தமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தமாக இருந்தது அப்படின்னா அது அவங்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீறின பயத்தை ஏற்படுத்தும். இதுக்கெல்லாம் வந்து பயப்படுவாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை DSM-5 வகைப்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமே இல்லை, இது போக வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி வரதலாக இருக்கட்டும், மூச்சுத்திணறலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஏதாவது நினைச்சு பயப்படுறது அது அளவுக்கு மின்ன பயம் வருது. இன்னொரு வகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஃபோபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா விண்வெளி பயம் அடையும். அது என்னன்னா மேலிருந்து எங்காச்சும் ஒரு சப்போர்ட்க்கு இல்லை, ஒரு உங்களை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவர் இல்லை இல்லை சப்போர்ட்டுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம் வரும். இது எல்லாருக்கும் வரக்கூடியதான், ஆனால் அதை நினைத்தாலே வருது அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபோபியாவில் வரக்கூடிய ஒரு வகை தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இரேஷனல் ஃபியர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அதாவது பகுத்தறிவற்ற பயம், அளவுக்கு மீறின பயம் அப்படின்னு வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வகைகள் அஞ்சு வகைகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஃபோபியா. ஸோ சோஷியல் ஃபோபியா, சோஷியல் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா சமூக சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய பயம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு, அதாவது ஒரு சூழ்நிலை சமூக சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பொது இடத்துல வந்து பேசுறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க இந்த சோசியல் ஃபோபியானால பாதிக்கப்பட்டவங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் இன்ட்ராக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் ஒருத்தர் கூட பேசுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க, இது வந்து சோசியல் ஃபோபியா. இன்னொரு அடுத்து மூணாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஃபோபியான்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆக்ரோஃபோபியா அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ரோ அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க சொல்லிருந்து வந்தது. அதாவது என்ன அப்படின்னா ஒரு பொது இடத்துல ஒன்று சேர்றதுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டமாக ஏதோ ஒரு இடத்துல, அதாவது ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும் இல்லை தேட்டராக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ரோஃபோபியானால பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரவே மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வகை ஃபோபியாவில். ஸோ அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோபியா ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோபியாவுக்கு மட்டுமே இல்லை, பெரும்பாலான உளவியல் கோளாறுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் முதல் காரணிகள் என்னன்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர், அதாவது உயிரியல் காரணிகள், அது காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மரபணு பரம்பரை ரீதியாக வருதல், இது வந்து முதல் காரணம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது உளவியல் காரணங்கள். இதில் முதல் விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைக்காலிட்டிக் தேரியில உளவி ஆன்சைட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ், பாதுகாப்பு பொறிமுறை யூஸ் பண்ணுறது, ரைட்டுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலிட்டிக் தேரியில சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் ஃபேக்டர்ஸ், அதாவது நடத்தை காரணங்கள்னால வரக்கூடிய விஷயங்கள். நடத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கற்றுக்குவோம், யாராச்சும் பார்த்து கற்றுக்குவோம், இல்லை அப்படின்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளே கத்துப்போம் இல்லைனா யாராச்சும் பார்த்து கத்துப்போம். இந்த ரெண்டு விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்மளோட நடத்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் ஃபேக்டர்ஸ், அதாவது அறிவாற்றல் சம்பந்தமான காரணங்கள்னால, அதாவது அட்டென்ஷன் கவனம் இல்லை மெமரி நினைவு சம்பந்தமானது இந்தமாரி காரணங்களால கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோபியா அப்படிங்கிறது வரலாம். அடுத்தது மூணாவது இன்னொரு விஷயம், இன்னொரு காரணிகள் என்ன அப்படின்னா எவால்யூஷனரி ஃபேக்டர்ஸ், அதாவது பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். பரிணாம வளர்ச்சினால கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோபியா அப்படிங்கிறது வரலாம். அது எப்படி சார் பரிணாம வளர்ச்சினால ஃபோபியா வரலாம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல பெரும்பாலான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாம்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை உச்சியை பற்றி நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நல்லா இருக்கிற ஒரு நபருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பயம் அப்படிங்கிற வரும். ஆனால் இப்போ வந்து ஒரு மிதிவண்டி அதாவது பைசைக்கிள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் இதை பற்றி எதாவது பேசும்போது நமக்கு பயம் வருதா? இல்லை. ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நடக்க தான் செய்யுது. ஆனால் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு, இப்போது ஒரு காராக இருக்கட்டும் கத்தியாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து நம்ம பயம் இல்லை. ஆனால் அந்த எவல்யூஷன் அந்த பரிணாம வளர்ச்சினால இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாம்புனா பயப்படதான் செய்கிறோம். தண்ணினா கடலோ நீச்சல் தெரியாதவங்க வந்து கடலோ இல்லாதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயப்படதான் செய்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சினாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோபியா ஏற்படுறதுக்கான காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிகிச்சை முறைகள். சிகிச்சை முறைகள் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்போஷர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிப்பாடு சிகிச்சை. அதாவது ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோபியா எதனால் வருதோ அதை அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திடுறது அவங்கள. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் டீசென்சிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு விஷயங்களை எது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிருக்கோ மைண்டில், அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதாவது ஒரு ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டே வருவாங்க. தென் இன்னொரு டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிடிச்ச தள்ளிடுறது. அது இப்போ நாயை பார்த்து பயப்படுறானா, நாயின்னு சொன்னால் பயப்படுறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறதுனா நாயை ஒரு அறையில் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து உள்ளார போட்டு சாத்திடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் தப்பி ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த விர்ச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாமே என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் டிசென்சிடைசேஷனாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளட்டிங்காக இருக்கட்டும் இல்லை விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கும் இது எல்லாமே எக்ஸ்போஷர் தெரப்பி. அதாவது ஒரு ஃபோபியானால பாதிக்கப்பட்டிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் தெரப்பி. அவங்கள அதில் வெளிப்படுத்துறது, வெளிப்படுத்த வச்சுட்டா பாதி பிரச்சனைகள் தீந்துரும். அதாவது அந்த ஃபோபியா அப்படிங்கிறது போயிடும் அப்படிங்கிறது வந்து பண்ணுறது தான் எக்ஸ்போஷர் தெரப்பி. ரெண்டாவது விஷயங்கள் என்ன அப்படின்னா மாடலிங், அதாவது ஒருத்தரை பார்த்து கற்றுக்கிறது. மூணாவது விஷயம் என்னன்னா காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, மூணாவது சிகிச்சை காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அது காக்னிஷன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உள்ள ரீதியாக செயல்பாடுகள் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடத்தையில் வந்து பார்த்தீங்கன்னா சில மாறுதல்களை ஏற்படுத்த முடியும். அதுவும் ஒரு வகையான சிகிச்சை தான், ஃபோபியாவுக்கு அதை யூஸ் பண்ணலாம். தென் இதெல்லாம் போக தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா மாத்திரைகள், மருந்து மாத்திரைகளும் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோபியாவுக்கு உரிய சிகிச்சை தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேனிக் டிசார்டர். ஃபோபியா முடிஞ்சது, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேனிக் டிசார்டர். அதாவது என்ன அப்படின்னா தனித்துவமான காலம் வரைக்கும் தீவிரமான பயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு அசௌகரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் போகலாம். அந்த பேனிக் ஸ்டேஜ் அப்படிங்கிற அந்த தனித்துவமான காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமான காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். இது என்ன அப்படின்னா திடீரென்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். 10 நிமிடங்கள் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவிரத்தை பொறுத்து அரை மணி நேரம் அதிகபட்சம் 1 மணி நேரம் வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபரோட அந்த பேனிக் டிசார்டர் இருப்பக்கூடிய அந்த காரணங்களை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்யூர்ட் பேனிக் அட்டாக், இன்னொன்று வந்து அன்க்யூர்ட் பேனிக் அட்டாக்னு சொல்கிறாங்க. இந்த க்யூர்ட் பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது என்ன, குறியிடப்பட்ட பீதி அடைதல் சில காரணங்கள்னால அதாவது சில குறிப்பிட்ட காரணங்களால் ஏற்படக்கூடியதுதான். அதுக்கு வந்து உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கார் ஓட்டுதல் அப்படின்னாவே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் வரலாம், பேனிக் அட்டாக் வரலாம். இன்னொரு வகை வந்து பார்த்தீங்கன்னா அன்க்யூர் பேனிக் அட்டாக்னு சொல்லியிருந்தேன், அதாவது எதிர்பாராத தூண்டுதல் இல்லாமல் வரக்கூடிய அந்த வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமான தீவிரமான பயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் டிசார்டர்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனிக் டிசார்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமான ஒரு உள்ள குளறா மட்டுமே வராது, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அதாவது டிப்ரெஷன் சோஷியல் ஃபோபியா இந்த மாதிரி மற்ற விஷயங்களோடு சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா
வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தொடருக்கான சான்சஸும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் இருக்கும். அது அப்படி பார்க்கும்போது ஆண்களுக்கு வராது அப்படின்னா ஆண்களுக்கு வராதுன்னு கிடையாது, ஆண் பெண் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த பேனிக் டிசார்டர் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். இது எந்த வகையான வயதுல வரும் அப்படின்னா 23-34 வந்து வயதுக்குள்ளார இந்த பேனிக் டிசார்டர் அப்படின்னு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பீதி கோளாறு, அதாவது பேனிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கான காரணங்கள் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு ஒரு கோளாறுக்கும் உள்ள ரீதியான கோளாறுக்கும் உளவியல் கோளாறுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது உயிரியல் காரணங்கள், உளவியல் காரணங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனிக் டிசார்டருக்கு இன்னொன்று சேர்ந்து வருது என்ன அப்படின்னா சைக்கோ சோஷியல் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது சமூக ரீதியாக உளவியல் காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ சோஷியல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இதனாலையும் பேனிக் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது வரலாம். இதுக்கான சிகிச்சை என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்போஷர் தெரப்பின்னு வந்து ஒரு விஷயம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளிப்படுத்த வைக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவாங்க, அதாவது என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த, அதாவது காக்னிட்டிவ் அறிவாற்றல் மறுசீரமைப்பு வெளிப்பாடு சிகிச்சை. வெளிப்பாடு சிகிச்சைன்னா எக்ஸ்போஷர் தெரப்பி, இது ரெண்டையும் சேர்த்து பண்றதுதான் இன்டகிரேட்டிவ் தெரப்பின்னு சொல்லி சொல்றோம். இதுவும் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே பலனளிக்கும் பலனளிக்காதும் போது கடைசியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷன்ஸ், அதாவது மருந்துகள்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்ட் ஆன்சைட்டி டிசார்டர், அதாவது ஜிஏடி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நாள்பட்ட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரணங்களும் இல்லாம நியாயமற்ற கவலை இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலைஸ் ஆன்சைட்டி டிசார்டர்னு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கவே இருக்காது. வாழ்க்கையோட நிகழ்வுகள் நடவடிக்கைகள் பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ன ஏன் இப்படி நடக்குது, வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி போகும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா அதுதான் ஜென்ரலைஸ்ட் ஆன்சைட்டி டிசார்டர்னு சொல்றோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் தான் யோசிப்போம் வாழ்க்கை எப்படி இருக்கு, எல்லாரும் தான் யோசிப்பாங்க வாழ்க்கை எப்படி இருக்கு எப்படி ஆகும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இந்த ஜென்ரலைஸ்ட் ஆன்சைட்டி டிசார்டர்னால பாதிக்கப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து பாத்தீங்கன்னா கவலை தரும், ஆன்சைஸ் ஆகுவாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரி பண்ணுறதுக்கு, அதாவது கவலையை வந்து பார்த்தீங்கன்னா கவலையிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து ஒதுக்குவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபோபியா, சோஷியல் ஃபோபியா, டிப்ரெஷன் இந்த மாதிரி மற்ற இல்லை சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய காரணங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ் ஆன்சைட் டிசார்டர் அப்படின்னு வரலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்க்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களோட பார்க்கும்போது பெண்களுக்கு ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எந்த ஏஜில், அதாவது எந்த வயதுக்குரியர் வரும் அப்படின்னா ஓல்டர் அடல்ட்ஸ், அதாவது வயது முதிர்ந்த காலத்தில் தான் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் ரீதியான காரணங்கள், உள்ள ரீதியான காரணங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியான காரணங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்கிறாங்க, அதாவது சில எக்ஸசைஸ் சைக்கலாஜிக்கல் எக்ஸசைஸ் இருக்கட்டும், இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவாற்றல் மறுசீரமைப்பு, அதாவது உள்ள ரீதியாக இருக்கக்கூடிய செயல்களை வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு செய்யற மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலைஸ் ஆன்சரி டிசார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை அளிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மெடிக்கேஷன்ஸ் மருந்துகள். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆன்சைட்டி டிசார்டர்ஸ், அதாவது அந்த பேனி அதாவது ஃபியர் ஆன்சைட்டி ஃபியர் பேனிக்னால மூணு விஷயங்களால வரக்கூடிய விஷயங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். அப்சசிவ் அப்படிங்கிறது என்னன்னா ஆவேசம் ஒரு வெறித்தனம் சொல்லலாம், கம்பல்சிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேவையற்ற நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான அது ஆவேசமான எண்ணங்களுடன் ஊடுருவும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் தரும் கட்டாய நடத்தையுடன் வருதல். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கை கழுவுனாங்க அப்படின்னா நம்மளை நார்மலான பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கழுவிட்டாங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுருவோம். அந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கை கழுவிட்டே இருப்பாங்க. இதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே தான் காரணங்கள், உயிரியல் ரீதியான காரணங்கள் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், உளவியல் ரீதியான காரணங்கள் சைக்காலஜி ஃபேக்டர்ஸ், தென் எவல்யூஷனரி ஃபேக்டர்ஸ் பரிணாம வளர்ச்சினால கூட ஏற்படுறதுக்கான காரணங்களாக இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சைட்டி டிசார்டர்ஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, சோஷியல் ஃபோபியா, ஜென்ரலைஸ் ஆன்சைட்டி டிசார்டர், இது கூட சேர்ந்து கூட வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்துருச்சுன்னா
வாழ்க்கை ஃபுல்லா வரதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இருக்கு. இது யாருக்கு வரும்னா பெரும்பாலும் லேட் அடலசன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது அந்த அடலசன்ஸ் அந்த அடலசன் ஸ்டேஜ் லாஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இயர்லி அடல்ட்ஹுட் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வர வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாதியும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த டிசார்டர் கோளாறும் வந்து பாத்தீங்கன்னா விமன் அதாவது பெண்களுக்கு ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கான சிகிச்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஹேவியல் தெரப்பி அதாவது நடத்தை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை தொந்தரவு பண்ணதோ அதை ஜீரோலருந்து 100 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தி அதை வந்து ஒன்னொன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஈடுபடுத்தி அதை வந்து குறைச்சிட்டே வருவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவாற்றல் சீரமைப்புன்னு சொல்கிறோம், அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை கொடுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கடைசியான வகை என்ன அப்படின்னா கடைசியான சிகிச்சை வகை என்ன அப்படின்னா மருந்து மாத்திரைகள் கொடுத்து சரி பண்ணுவது. இதோடு இன்றைய தலைப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.